அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வர்ஷன் நந்தகுமார். இந்த நன்னாளிலே நான் உமது தாய்மொழியான தமிழ்மொழியின் பெருமைகளில் எனக்கு தெரிந்த சிலவற்றை இங்கே சொல்லலாம் என வந்துள்ளேன். தமிழ் ஆம் சொல்லி பாருங்கள், சொல்லும் போது தித்திக்கின்றதல்லவா? தமிழ் ஒரு செம்மொழி. இந்த உலகத்தில் இருக்கும் 7000 மொழிகளில் இன்று 9 மொழிகள் மட்டுமே செம்மொழியாக காணப்படுகிறது. இதில் தமிழும் ஒன்று. இதற்கான 3000 ஆண்டுகளால் இது பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகிறது. இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கும் 9 கோடிக்கும் மேலான மக்கள் தமிழை பேசி வருகிறார்கள். நமது தமிழின் பெருமையினை பறைசாற்றும் எனவாக பல சிறப்பான தமிழ் நூல்கள் இருக்கின்றன. இது தொல்காப்பியம் என்ற நூல் முதன்மையானது. அடுத்ததாக திருக்குறளை எடுத்துக்கொண்டால், திருக்குறள் 2000 ஆண்டுகளால் பழமை வாய்ந்தது. இது 50க்கும் மேலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது. இது அரும்பொருள் இன்பம் போன்ற மனிதருக்கு தேவையான விஷயங்களை, மதமொழி இனம் போன்ற விஷயங்களை அப்பாற்பட்டு எல்லோருக்கும் பொதுவாக கூறுவதனால் உலக பொதுமொழியாக காணப்படுகிறது. இதை தவிர எட்டுத்தொகை, 10 பாட்டு, 5000 காப்பியங்கள், 4 அடியார், ஆத்திசூடி, கொன்றைமேந்து போன்ற தமிழ் அறநூல்களும் இருக்கின்றன. இத்தகைய தமிழின் சிறப்பான இலக்கியங்களின் ஊடாக நாம் தமிழ் மொழியின் தொன்மையினையும் தமிழர்களது பண்பாட்டினையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இன்று பல்வேறு சூழ்நிலைகளினால் தலைமுறை கடந்து கடல் கடந்து தமிழர்களாகிய நாம் இந்த உலகில் பல்வேறு பாகங்களில் வாழ்ந்தாலும் நமது தமிழ் மொழியும் பண்பாடும் எம்மை நமது வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் பின்தொடர்ந்து வருகின்றன. புலம்பெயர் தேசத்தில் வாழும் தமிழர்களாகிய நாம் நமது தமிழை நமது வீடுகளிலாவது பேசி வருவதன் மூலமாக நமது தமிழை அழியாமல் காக்கலாம். தமிழனாக பிறந்ததில் பெருமைப்படும் நான் தமிழின் பெருமையை பற்றி கூற இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.